ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நார்த் இண்டியன் டிஷ், கிச்சடா. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சடா செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கோதுமை 150 கிராம், தட்டைப்பயிறு 50 கிராம், பாசிப்பயிறு 50 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், வெள்ளை உளுந்து 50 கிராம். நான் முழு கோதுமை எடுத்திருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக உடச்ச கோதுமையை யூஸ் பண்ணுங்கள். இந்த பயிறு வகைகளை எல்லாத்தையும் நம்ம நைட்டே தண்ணியில் தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம். மீடியம் சைஸ் ஆனியன் 3 எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்திருக்கேன், கார்னிஷிங்காக ஃப்ரைட் ஆனியன் செய்கிறதுக்கு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கரம் மசாலா 2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொரியண்டர் லீவ்ஸும் கார்னிஷிங்காக எடுத்திருக்கேன், தென் மட்டன் 1/2 கேஜி. இப்போ நம்ம ஒரு குக்கரில் நைட்டே ஊற வச்ச எல்லா பயிறு வகையையும் ஆட் பண்ணிக்கலாம். டிப் ஆகிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 விசில் விடணும். மீன்வைல் இன்னொரு குக்கரில் மட்டனை வேக வச்சிடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 விசில் விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவு ப்ரௌன் ஆயிடுச்சு, ஸோ நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தென் அதோட ஸ்மெல் நல்லா போகிற வரைக்கும் சாட்டே பண்ணிட்டே இருங்க. சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஸோ தட் சீக்கிரம் ஸ்மாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுருங்க. அஞ்சு விசில் வந்துருச்சு, பயிர்லாம் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. மட்டனும் நல்லா குக் ஆகிருச்சு. நான் முழு கோதுமை யூஸ் பண்ணதுனால அதை மட்டும் தனியாக ஒரு குக்கரில் வேக வச்சேன், பிகாஸ் முழு கோதுமை சீக்கிரம் வேகாது. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக உடச்ச கோதுமையை யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பயிறு வகைகளோட குக்காகியிருக்க மட்டனையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க இந்த ஆனியன் டொமேட்டோ மசாலாவையும் இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து 2 கிளாஸ் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. சில்லிஸ் 2 சேர்த்துக்கிறலாம். இப்போ ஒரு 1/2 அன் அவர் ஸ்டவ்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்பிட்வீன் நம்ம ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி கலக்கி விட்டுட்டே இருங்க.
மீன்வைல் நம்ம கொஞ்சம் கிறிஸ்பியாக ஃப்ரைட் ஆனியன்ஸ் பண்ணிடலாம். ஆயில் கொஞ்சம் நல்லா போட்டுட்டு ஆனியன்ஸை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. ரொம்ப பிளாக் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிடாதீங்க. ஒரு நல்ல ப்ரௌன் கலர் கிறிஸ்பியாக வரணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஹாஃப் அன் அவர் கிட்ட நல்லா குக் ஆகி இப்போ ரெடி ஆயிடுச்சு. கிச்சடாவை ரெண்டு விதமாக சாப்பிட்லாம். ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்துட்டு சும்மாவே அப்படியே சாப்பிட்லாம். நான் அப்படி தான் சாப்பிடுவேன், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இல்லைன்னா சப்பாத்தி, பரோட்டா, நான், வீட் பிரெட் இதோட சேர்த்தும் சாப்பிட்லாம். ஃபைனலாக கொஞ்சம் ஆனியன்ஸும் கொரியாண்டர் லீவ்ஸும் யூஸ் பண்ணி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லெமனும் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.